வெல்கம் டு அம்மாச்சின் கைப்பக்குவம். இன்றைக்கி நான் வந்து பூரி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கை வச்சு ஒரு குருமா பண்ணியிருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். பூரி குருமா செய்கிறதுக்கு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு கிராம்பு இதை போடுறேன். இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கிறேன், பெரிய வெங்காயம், அதையும் அதில் போடுறேன். நல்ல எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி. உங்கள் காலத்துக்கு தகுந்தாக்கில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இது கூட தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்லா வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நான் 6 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். நல்ல கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பூரி கிழங்கு மாதிரி இந்த குருமாவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு. பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூரி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு நாள் பூரி கிழங்கு செஞ்சேன்னா ஒரு நாள் இந்த மாதிரி கூட குருமா வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை நீங்கள் கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சின் கைப்பக்குவம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.